ஒரு பருக்கையா சொல்லாதடா. இந்த ஒரு பருக்க ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு விவசாயி நிலத்துல நெல்லா இருந்திருக்கும். அதை அறுவடை பண்ணும்போது வயல்ல விழுந்திருக்கலாம்ல, இல்ல களத்துல அடிக்கும் போது சிதறி இருக்கலாம்ல. அதுல எல்லாம் தப்பிச்சு மூட்டையில ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கும். அங்க அவிச்சு அரைச்சி புடைச்சி இதுலயும் தப்பிச்சு கடைசியில அரிசி ஆயிருக்கும். அந்த அரிசிய உங்க அம்மா கழுவும் போது நழுவாம வடிக்கும் போது திரிக்காம பதமா உனக்கு சோறாக்கி போட்டிருக்காங்க. இத்தனையும் தாண்டி உன் தட்டுக்கு வந்த இந்த ஒரு பருக்க வளர்ச்சியும் போக்குனால குப்பைக்கு போகணுமாடா. ஹலோ டிஎஃப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறில் இருக்கக்கூடிய திருவத்திபுரம் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வருஷம் பழமையான கோவில். அண்டு இதோட கோவில் வந்து நிறைய வரலாறுலாம் சொல்கிறாங்க. நான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். டிஎஃப், சிவன் கோவிலுக்கு போகிற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், நந்தி சிலை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிவனை பார்த்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்தை பார்த்த மாதிரி வாசல் பக்கமாக திரும்பி இருக்குது. அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வருஷம் பழமையான கோவில்ன்றதுனால நிறைய புராணங்கள் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. நந்தி சிலைக்கு முன்னாடி தான் எப்பவுமே இந்த கொடிமரம்ன்றது வைப்பாங்க. இப்போ ஆனால் நந்தி சிலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கொடிமரம் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சில ரீசன்ஸ் இருக்குது. வாங்க, நம்ம இப்போ கோவிலில் போயிட்டு கோவில் உள்ள வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 3வது கோபுரம் உள்ளே என்ட்ரானா தான் நம்ம சாமியை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸில் வந்து ராஜகோபுரம் இருக்கும், அப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோபுரம் இருக்கும், அதுக்கப்புறம் 3வது கோபுரம்ல தான் சாமி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎஃப் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் நடக்குது. ஸோ நான் வந்து எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அண்ணாவுக்கு மேரேஜ், ஸோ அதனால் வந்திருந்தேன். அப்படியே கோவிலையும் விளாக் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணோம். அட்யப் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அர்த்த மண்டபம்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 11 தூண்களால் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அட்யப் நம்ம எல்லா கோவிலுக்கும் போனால் எல்லா கோவிலும் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கும்ல, இந்த கோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஆண் பனைமரம் வந்து பெண் பனைமாக மாறி இருக்குது. ஸோ அது வந்து யாரால் மாற்றப்பட்டது, எதுக்காக மாற்றினாங்க, எல்லாமே நான் வந்து ஒரு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். திருஞான சம்பந்தர் என்ன பண்ணியிருக்காருனா, திருவண்ணாமலை கோவில் தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே ஒரு கோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே செய்யாருக்கு திருவத்திபுரம் கோவிலுக்கு தரிசனம் செய்யறதுக்காக வந்திருக்காரு. அவர் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லோரும் வேண்டுகோள் வைக்கிறாங்க. அங்கே வந்து வாழை மரங்கள் வந்து ரொம்ப செழிப்பு இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு இங்கே வந்து இங்கே இருக்க வாழை மரத்தை எல்லாத்தையும் வந்து செழிப்பாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு வாழை மரத்தை வந்து நல்லா செழிப்பாக மாற்றி கொடுத்துருக்காரு. அவர் அந்த மாதிரி பண்ணவுடனே சமணர்கள்லாம் வந்து அவரை கேலி செய்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. நீ வாழை மரத்தை மாற்றிட்டா நீ வந்து பெரிய ஆளா, நான் சொல்கிற மரத்தை வந்து மாற்றிக்காமின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பனை மரத்தை காமிச்சு இதை வந்து கொலை தள்ளுற மாதிரி பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கும் வந்து திருஞான சம்பந்தர் ஒத்துக்கிட்டு ஆண் பனை மரத்தை பெண் பனைமரமாக மாற்றுறாரு. அவர் மாற்றினவுடனே ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ப ஆரம்பித்தோடனே சமணர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு போயிட்டாங்க. ஓகேவா, இப்படி தான் வந்து இந்த வரலாறு வந்து கூறுது. எனக்கு வெளியில் ஒரு அண்ணா வந்து இப்படி தான் சொன்னார். இது எல்லாமே கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா, ஸோ கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெளியில் வந்து அவங்க பெயிண்ட் அடிச்சிருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக தான் அடிச்சிருக்காங்க. ஸோ புராணம் பாடினது, பதிகம் பாடினது, திருஞான சம்பந்தர் வந்தது, சிவன் வந்து இங்கே வந்தது, சிவன் வந்து வந்த உடனே சிவன் திருப்பி வீட்டுக்கு வராமல் பார்வதி வந்து அவங்கள பார்க்கறதுக்காக திருப்பி வந்தது, எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து படம் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அட்யப் முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவத்தூர் நாயகி திருக்கோவில்னு சொல்லிட்டு தான் இந்த கோவில் அழைக்கப்படுறாங்க. அது காலம் போக போக வந்தோன்னா திருவத்தூர் கோவில்னு வந்து மாறிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய புராணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கல்வெட்டுக்களை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கல்வெட்டுக்கள்லாம் பாருங்கள். ஆனால் முன்னொரு காலத்தில் இருக்க எழுத்துக்களை வந்து செதுக்கியிருக்காங்க. அட்யப் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய 5 லிங்கங்களுக்கும் பார்த்திங்கன்னா 5 கோவில் திருக்கோவில் தனித்தனியாக கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளேயே சாமி வந்து ஊர்வலம் மரத்துக்காக தேர்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 5 லிங்கங்களுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் கோவில் கட்டியிருக்காங்க. அங்கே கோவில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே 5 கோவில் தனித்தனியாக கட்டியிருக்காங்க. முன்னாடி இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாருமே வந்து யாகம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து யாகசாலின்னு ஒரு மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் வந்து அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் அது தேவைன்ற போது மட்டும் அதை பண்ணுறாங்க. அட்யப் எல்லா கோவிலில் இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 9 நான்மார்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செலை வச்சுருக்காங்க. அட்யப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா தூண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிலை
நம்ம நார்மலாக தூண் வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம். ஆனால் எல்லா தூண்லேயும் வந்து ஒரு ஒரு சிலை, மேலே இருக்கக்கூடிய மண்டபங்கள்லையும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. அடியஃப், நான் உங்ககிட்ட வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஸோ நந்தி வந்து ஏன் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது, சிவனை பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும். இந்த கோவிலில் வந்து ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரெண்டு பேர்கிட்ட கேட்டேன். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு கதை சொன்னார், இன்னொருத்தர் வந்து இன்னொரு கதை சொன்னார். நான் வந்து உங்ககிட்ட ரெண்டுமே சொல்கிறேன், அது எது உண்மைன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள் அப்புறம் முனிவர்கள்லாம் இங்கே வந்து வேதம் ஓதும் போது பார்த்திங்கன்னா அரக்கர்கள் வர ஆரம்பித்தாங்க. அரக்கர்கள் வந்து எதுக்காக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேதம் ஓதுறதை வந்து தடுக்கிறதுக்காக வராங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக வரக்கூடாதுன்றதுக்காக நந்தி வந்து அந்த சைடு திரும்பிடுச்சு வந்து ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, வேறு ஒரு அரசர் வந்து சிவனிடம் வந்து சரணடைகிறார், இந்த மாதிரி என்னால் ஆட்சி பண்ண முடியல, நிறைய பேர் வந்திருக்காங்க, என்கிட்ட அவ்வளோ படைகளும் இல்லை அப்படி சொல்லிட்டு கேட்குறாராம். அதுக்கு வந்து சிவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ பயப்படாமல் போயிட்டு வா, நான் வந்து நந்தியை வந்து உன் படைத்தலைவனாக அனுப்பி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாராம். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இவர் கோவில் விட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா, நந்தி வந்து இந்த சைடு திரும்பியிருக்கான். ஸோ அதை வந்து ஒரு ரீசனாக வந்து சொல்கிறாங்க, ரெண்டு பேர் ரெண்டு சொல்லியிருக்காங்க. பட் எது உண்மைன்னு தெரியல, நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எது உண்மைன்னு தெரிஞ்ச உடனே. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஆர்டிஎஃப், எப்படி இருந்தாலும் ரெண்டுத்தில் ஒன்று உண்மையாக தான் இருக்கும். நம்ம முன்னோர்கள் சொல்கிறது தான் நம்ம நம்பி ஆகணும். ஆர்டிஎஃப், இது வந்து பார்த்திங்கன்னா வேதபுரீஸ்வரர் கோவில். இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செய்யாறில் ஆற்று இருக்குல்ல, ஆற்றுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. திருவத்திபுரம்னு சொல்லிட்டு ஸ்டாப்பிங் கேட்டாலே இறங்குவாங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா செய்யார் இறங்கிட்டு செய்யார்லேருந்து டோல்கேட்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக திருவத்திபுரம் இறங்கிடுவாங்க. அட்யாஃப், கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அட்யாஃப், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் ஆச்சுல, ஸோ மேரேஜ் ஆனதுனால மேரேஜோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் வந்து இங்கே சாப்பாடு போடுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போர்டில் போட்டிருக்கு. அட்யஃப், இந்த விளக்கு பாருங்கள், ரொம்ப பழமையான விளக்காக இருக்குது. ஸோ ஆமையோட முதுகு மேலே விளக்கு இருக்க மாதிரி காட்சி இருக்குது. அட்யஃப், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் சண்டை போடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து சாப்பாடு போட்டாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பே பண்ணவே இல்லையா, ஸோ அனுமதி இல்லாமல் சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவிலில் வந்து நிர்வாகத்துலேருந்து வந்து இங்கே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கட்சியில் இருக்கேன், ஸோ வந்து நான் என்னால் கட்ட முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஸோ கோவில்ன்றது வந்து எல்லாருக்குமே பொது தாங்க, யாராக இருந்தாலும் சரி அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு வழியாக பேசி காசு கட்டி சண்டையை வந்து முடிச்சிட்டாங்க. அட்யஃப், நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன கதை எல்லாமே கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அட்யஃப், கோவில் உள்ளே வந்தோடனே மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் தொன்மையின் வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேனர் அடிச்சிருக்காங்க. அட்யஃப், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜஸ்க்கு வந்து பேனர் வச்சுருக்காங்க, முன்னாடி வந்து வச்சுருக்காங்க. அட்யஃப், கோவிலுக்கு உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கலையரங்கம் வந்து கட்டியிருக்காங்க. நிறைய தூண்களை வச்சு கட்டியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அட்யஃப், கோவில் வந்து எப்போ திறப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், மாலை வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் திறக்கிறாங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லைனா உங்கள் ஃபேமிலிஸும் எல்லாருமே கும்பலாக வந்து இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து பழமையான கோவில்ன்றதுனால நம்ம வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, நமக்கு வந்து கோவில் போன மாதிரியும் இருக்கும்ல. சரி ஓகே ஆர்டிஎஃப், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோவில் உங்கள் ஊரில் இருக்குது, அதை பற்றின வீடியோ வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வ்ளாக் பண்ணுறேன். எல்லோரும் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. டாடா, டேக் கேர், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.